நீ வந்து கொஞ்சமாக குடிப்பியோ நிறைய குடிப்பியோ, தீபாவளிக்கு லீவ் விட்டுட்டு குடிப்பியோ இல்லை தீபாவளி அன்னைக்கு குடிப்பியோ, எவ்வளோ குடித்தாலும் சரி, இல்லை 6% ஆல்கஹால் 40% ஆல்கஹால் என்ன குடித்தாலும் சரி, உன்னுடைய ஈரலின் மரபணுவுக்கு ஈரல் சுருக்க நோய் வருவதற்கான தகவு இருந்ததுன்னா கண்டிப்பாக சிரோசிஸ் வரும். இதுதான் அவங்களோட இது. அளவை பற்றியோ என்னைக்கு எடுக்கிறேங்கிற பற்றியோ எந்த பிராண்டை பற்றியோலாம் கவலை இல்லை. உன் உடம்புக்கு அதற்கான வாய்ப்பு இருந்ததுன்னா 4 மாதத்தில் சங்கு வரலாம், 40 வருஷம் கழித்து சங்கு வரலாம், சங்கு உரிமை. அந்த மாதிரி தான் அவர்கள் அந்த எவிடன்ஸை சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு மது ஒரு மிகப்பெரிய ஒரு நோயாக மாறிக்கொண்டு இப்போ கூட 2020 இந்த அடுத்த ஒரு 3 வருஷத்தில் இந்தியாவின் தலை சிறந்த முதல்ல இருக்கக்கூடிய நோய்களில் சக்கரை நோய்க்கு அடுத்து வரப்போகிறது இது ஈரல் நோய். பெரிய அளவில் ஈரல் நோய் உருவாகிட்டு இருக்கு. இங்கே நடக்கக்கூடிய கூத்தில் அத்தனை பள்ளி மாணவர்களிலிருந்து மதுவுக்கான அடிமைத்தனம் கூடிக்கொண்டே இருக்கு. அவங்க அதாவது எப்படியாவது குடித்து விட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வந்து மிகப்பெரிய அளவில் பெருகிக்கொண்டே இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை நமக்கு இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்காவது ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா ஒரு 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா செலவில் ஒரு ஸ்டென்ட் வச்சு ஒரு இது பண்ணிட்டோம்னா ஒரு 20 வருஷத்துக்கு நம்ம ஒழுங்காக உணவு இதுன்னு வச்சோம்னா ஒரு பிரச்சனையும் வராது. அதிகபட்சம் 1.5 லட்சம் ரூபா செலவாகலாம். ஈரலில் ஒரு சுருக்க நோய் வந்துருச்சு அப்படின்னா, லிவர் சிரோசிஸ் இல்லைனா HCCன்னு சொல்லக்கூடிய ஹெப்படோ செல்லுலார் கார்சினோமா வந்ததுன்னா அதிகபட்சம் 24-36 மாதங்கள் எந்த மருத்துவத்தினாலும் எந்த துறையினாலும் அதை காப்பாற்ற முடியாது. காப்பாற்ற வேண்டும் என்றால் ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை. ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிக்கணும். நமக்கு ஒருவேளை அது மாதிரி ஈரல் கெட்டு போச்சுன்னா யாராவது இறந்த ஒருவர் தன்னுடைய ஈரலை தானமாக கொடுக்கணும். இல்லைன்னா நம்ம கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ, அண்ணன் இப்படி குடிச்சு குடிச்சிங்கன்னா போயிட்டாக நம்ம ஈரலை கொஞ்சம் பிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொந்த தம்பி ஈரலை பிட்டு கொடுக்கணும். இட்லியவே பிட்டு கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஈரலை வேலை செய்கிற ஈரலை அந்த தம்பி பிட்டு கொடுத்தா அதுக்கப்புறம் நம்ம ஒரு 48 லட்சம் ரூபாய் செலவு பண்ண தயாராக இருந்தால் 15% உயிர் உழைக்க வாய்ப்பு. இப்படி ஒரு சூழலில் இந்த விஷயம் எதுவுமே தெரியாமல் கள்ளுக்கடையில் மதுக்கடையில் அலையிற கூட்டத்தை பார்க்கும்போது அவ்வளவு வேதனையாக இருக்கு. இன்னொரு விஷயம், பெரியவங்க 45-50 வயசில் இருக்கவங்க நான் வந்து என்னைக்கோ ஒரு நாள் குடிக்கிறேன்னு சொன்னான்னா பைத்தியகாரத்தனம். நான் குடிக்கிறேன்னா உங்களுடைய பிள்ளை நிச்சயமாக குடிக்கும். அப்பா அம்மா குடிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பிள்ளை வந்து வேறு ஏதாவது ஒரு சூழலை, நீ 50 வயசில் குடித்தனா அவன் 15 வயசில் குடிக்க ஆரம்பிச்சிடுவோம். மது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். மதுவை எந்த காலத்திலும் ஏற்று